பிஎஸ்சி தெற்றிப்பூ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கன்டென்ட் அதாவது நவம்பர் இரண்டாம் தேதி டைப்பிஸ்ட் கவுன்சிலிங்கும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்டெனோடைபிஸ்ட் கவுன்சிலிங்கும் நடக்கவிருக்குது அதுக்கான ஸோ கட் ஆஃப் மார்க்ஸ் எந்த ரேங்க் வரை வேலை கிடைக்கும் அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி வந்து பிசி ஜென்ரல் பார்த்தாச்சு இன்றைக்கி வந்து எம்பிசிஎஸ்சி கம்யூனிட்டிக்கான எந்த ரேங்க் வரை வேலை கிடைக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமானு வர நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ இதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம் ஸோ வந்து இன்றைக்கி மொத்தமாக இது பார்த்தோன்னா எம் எம்பிசியில் வந்து மேல் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு எயிட் நைன்ட்டி வரைக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எஸ்சி பார்த்தோன்னா ஐநூற்றி முப்பது வரைக்கும் வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ இதோட கேல்குலேஷன்ஸ் நான் எப்படின்னு நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோலேயே உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ வந்து டோட்டல் வேக்கன்சி இப்போது டூ செவன் த்ரீ ஃபோர் அப்படின்றது டைப்பிஸ்டோட டோட்டல் வேக்கன்சி அப்படின்னா அதோட நம்ம எம்பிசியோட கட் ஆஃப் என்னது ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம் எம்பிசியோட இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா எம்பிசிக்கு வந்து இருபது எஸ்சிக்கு வந்து பதினெட்டு எஸ்சிஏக்கு வந்து பதினஞ்சு அதாவது இந்த எஸ்சிஏக்கு வந்து மூணு இந்த பதினெட்டில் மூணு சதவீதம் வந்து எஸ்சிஏக்கு போயிடும் அப்போ எஸ்சிக்கு வந்து டோட்டலாக பதினஞ்சு தான் இவங்களுக்கு வந்து பதிமூணு ஸோ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இதை வந்து இப்போ எயிட் டூ செவன் எயிட் த்ரீ ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் ஸோ அதிலிருந்து கிட்டத்தட்ட நம்மளோட இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படி இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னு போட்டு டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கால்குலேஷனை போட்டு பாருங்க உங்களுக்கு வந்து தெரியும் சப்போஸ் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது கூட அதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகாமல் இல்லையா அப்படின்றத நான் தனி வீடியோவில் உங்களுக்கு தெளிவாகவே கொடுக்குறேன் ஸோ ஆல்ரெடி பார்த்தாச்சு எம்பிசிக்கு வந்து எட்நூற்றி தொண்ணூறு மேலுக்கு பிசி சாரி எஸ்சிக்கு வந்து ஐநூற்றி முப்பது வரைக்கும் கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ மேலுக்கு வந்து 890 MBC மேலுக்கு SC வந்து 530 சோ ஸோ இருந்து ஒரு 50 ஃபிஃப்டி ப்ளஸ் நா ஃபீமேலுக்கு வந்து அதிகமாக கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து MBC ஃபீமேலுக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது எஸ்சிக்கு வந்து 580 எயிட்டி ஃபீமேலுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே விட ஃபீமேலுக்கு வந்து ஒரு படி அதிகமாக கிடைப்பதற்கான காரணம் ஃபீமேலுக்கு வந்து தனியாக முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அரிசாண்டல் வெரிஃபிகே ரிசர்வேஷனில் ஸோ வந்து இது வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு இது அதுவும் இல்லாமல் இதனால் அவங்களுக்கு ஃபீமேலுக்கு வந்து ந நிறைய லாபம் இருக்குது என்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சார் எனக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கட் ஆஃப் இருக்குது சாரி ஒன் ஃபிஃப்டி செவன் இருக்குது அப்படின் இன்னும் ஒரு இது வந்து மேல் இது வந்து ஃபீமேலு மேல் என்ன சொல்லுவார் எனக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி என் எயிட் இருக்குன்னு வார் ஓகேங்களா சப்போஸ் நார்மலாக வச்சுப்போம் இது வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர்னு வச்சுப்போம் ஒரு ஃபீமேல் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கட் ஆஃப் வச்சு எடுத்திருக்காங்க ஒரு மேல் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடியே கவுன்சிலிங்கில் வேக்கன்சி கூப்பிட்டுருப்பாங்க ஏன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு மூணு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே கூப்பிட்ருப்பாங்க ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு இருக்குன்ற காரணத்துக்காக ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிசி ஜென்ரல் ஜென்ரல் பிசி எஸ்சி எம்பிசிலாம் பார்த்துச்சு அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த கம்யூனிட்டிக்கானது மேக்சிமம் இந்த க இது வந்து ஸோ மேஜராக இருக்கக்கூடியது ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து நம்ம என்ன மேக்ஸிமமாக பார்க்க போகிறோம்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இன்னும் பத்து நாள் தான் இருக்குது ஸோ பத்து நாளில் வேக்கன்சி இன்க்ரீஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து டைபிஸ்ட் வந்து கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசுகிறதா ஒரு சில விஷயங்கள் வந்து நான் எனக்கு நியூஸ் வந்தது ஸோ அது நல்ல விஷயந்தான் டைப்பிஸ்ட்டு ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறத வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல விஷயமாக தான் பார்க்கணும் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து நம்ம கையில் கிடையாது அது வந்து டிஎன்பிசி கையில் இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த தான் கவுன்சிலிங் நடக்க போது மேபி ஃபஸ்ட்டு டே ஆர் செகண்ட் டே ஆர் தேர்டு டேவில் வந்து மேபி நமக்கு வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படி வராத பட்சத்தில் தனித்துவமாக செகண்ட் ஃபேஸில் தேர்ட் ஃபேஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபேஸ் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்கிரம் மேக்சிமம் ஒன் மந்த்துக்குள்ளே அவங்களுக்கு நடத்திடுவாங்க ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன்லெல்லாம் லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நடந்த பிஃபோர் வந்து பிஃபோர் நடந்த டிஎன்பிசி எக்ஸாம் வந்து ஆமாம் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜனவரியில் நடந்த குரூப் ஃபார் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு லேட்டாக விட்டாங்க பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே செகண்ட் ஃபேஸ் வந்து டக்குன்னு வச்சுட்டாங்க ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் வந்து அவங்களும் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இப்போ வந்து சிலப்பஸ் குரூப் ஃபோருக்கு வந்து சிலபஸ் கொடுக்கலன்ற நிறைய பேருக்கு இது இருக்குது ஸோ அதை பார்க்கணும் குரூப் ஃபோருக்கு வந்து ஆன்வல் பிளானர் மேக்சிமம் டிஎன்பிசிக்கு இதுக்கப்புறம் புது ஆன்வல் பிளானர் கொடுக்கணும் இது அதையே இன்னும் டிஎன்பிசி கொடுக்காமல் இருக்காங்கன்னா அது டிஎன்பிஎஸ்சியோட ஃபால்ட்டு ஓகேங்களா மாணவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது என்னை பொறுத்தக்கி மாணவர்களை வந்து ஒரு சுட் ஒரு இதிலே வச்சு பார்க்காம தெளிவாகவே முடிவெடுத்துருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரும் தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சியை ஒரு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரொம்ப தீவிரமாக இறங்கி படிக்கிறது நல்லதுன்னு தோணுது ஏன்னா எது சிலபஸ்ஸுன்னு தெரியாது ஸோ அதனால் என்னென்னா எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லாது கிடையாது சிலபஸ்ஸும் தெரியாது சிலபஸ் தரலனாலும் நீங்கள் அப்கமிங்கில் கொஞ்சம் ஜிகேவை அப்கமிங்கே தரமாக முடித்து வச்சுருங்க ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்லதாக அமையும் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது வந்து நான் யாரையும் இது பண்ணலை ஸோ என்னுடைய இது ஏன்னால் காலங்கள் அப்படிதான் போயிட்டுருக்கு நம்ம டூ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் இன்க்ரீஸ் பண்ணலை இன்க்ரீஸ் பண்ணாததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஸோ அதை பற்றி நமக்கு தெரியாது பட் ஆனால் இங்கே இன்க்ரீஸ் பண்ணால் இதனால் பல குடும்பங்கள் வந்து லாபம் அடையும் ஸோ இதுக்காக வந்து நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ரெண்டு மூணு க்ரூப் கிரியேட் பண்ணி வச்சு அதுக்காக வந்து தீவிரமாக டிஎன்பிசி கூட போராடிட்டு இருக்காங்க எங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ட்டு பட் ஆனால் இதுவரைக்கும் டிஎன்பிசி தரப்புலேயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது கொடுக்கவா கொடுப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே பொறுத்துருந்து தான் பார்க்கணும் வேகன்சி இன்க்ரீஸ்ன்றது நடக்கும் ஆனால் வந்து அது இப்போதைக்கு நமக்கு தெரியாது மேபி லக் இருந்தால் கண்டிப்பாக அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு வந்து கருத்து கிடையாது நூறு இரநூறு முந்நூறு இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த கொரோனா காலத்தில் ஆயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அதுதான் நம்மளுக்கு இப்போ ஆயிரம் வேகன்சி இன்க்ரீஸ்ன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு போவாங்க அதுதான் நம்மளுக்கு தேவை ஸோ அது நடக்குமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட வேகன்சி இன்க்ரீஸ் பட்டு அந்த குரூப்பே வந்து ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு கோரிக்கை மனு மாதிரி ஒன்று வச்சு கிரியேட் பண்ணி அந்த கோரிக்கை மனு வந்து நாளைக்கு ஒரு தனி வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ மேலும் தமிழுக்கு இணைந்திருங்க நன்றி வணக்கம் ஓ வீடியோன்னு கரெக்டாக இல்லையா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நன்றி வணக்கம்